வணக்கம் தல. ஸோ இன்றைக்கி பண்ண போகிற யார் கேட்டு இந்த பையனுக்கு இந்த வயசில் தேவையான்னு நானே நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அதுமாரி நினைப்பீங்க கட்டிங் பார்த்தாவே. ஸோ ஏப்போ இந்த வயசில் இந்த மாதிரிலாம் ஹேர் கட் பண்ணுற அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஏன்னா இது வந்து தலையாக பாதி மண்டையே காணும் அப்படின்ற மாதிரி நீங்களும் யோசிப்பீங்க. ஏன்னா இந்த ஹேர் கட் வந்து அப்படி டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ண போகிறான், அவர் வந்து இந்த மாதிரி ஹேர் கட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம்பிச்சு வந்தார். ஸோ ஓகே உட்காருங்க, சூப்பராக பண்ணிடலாம்னா. ஏப்போ ஸ்கூலுக்கு போகிற வயசில் ஏன் இது உனக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு பண்ணி விடுங்கண்ணா, நான் ஸ்கூலுக்கு போகல, நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் வீட்டில் எது சொன்னால் சமாளிச்சுக்குவேன், ஆனால் இந்த ஹேர் கட் எனக்கு வேணும், இந்த மாதிரி தான் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டார். ஸோ அதனால தான் இந்த ஹேர் கட் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஃபைனல் டச்சில் பாருங்கள். அவர்கிட்டே நான் கேட்பேன் பிடிச்சிக்கா இல்லையானா, இது வந்து நானாக பண்ணலாம், அவர் விருப்பத்து தான் பண்ணுறேன், என்னை யாரும் திட்ட வேணாம். ஆனால் கட்டிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எண்டில் பாருங்கள். இந்த மாதிரி கட்டிங் பண்ணது ரொம்ப நாள் உனக்கு ஆசையா? யாரோட இன்ஸ்பிரேஷன் இந்த கட்டிங்க? யார் பார்த்து பண்ணணும் சொன்னா இந்த கட்டிங்க? உன் ஃப்ரெண்டா? ஓகே ஓகே. உங்கள் வீட்லேயும் இன்னைக்கு ரோட்லேயும் எவ்வளோ கலவரம் நடக்க போதும்? இந்த கட்டிங் பார்த்தா நாய் தரத்தான்னு சொல்றியா? நீ கேட்ட ஆசைப்பட்டு நான் வெட்டிட்டேன், இந்த மாதிரி தான் கேட்டா. ஓகேவா? வீட்டில் ஏதாவது சண்டை போடுறாங்க, ரோட்டில் பார்த்தா நாய் துரத்துறதுன்னு எனக்கு கேட்கக்கூடாது. திட்டினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி கேட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த ஹேர் கட்டு இவராக விருப்பப்பட்டு தான் கேட்டார். நான் வந்து வெட்டில் இந்த ஹேர் கட்டு சொல்லிடுறேன் வீடியோவில். எந்த மாதிரி ஆசை சொன்னேன்? எந்த இது ஆசை சொன்னேன்? அது அந்த ஆசை சொல்லி மேலே நல்லா நிற்கணும்னு சொன்னேன். இவருடைய ஆசை என்னன்னு கேளுங்க, மேலே அழகாக நிற்கணும். நாய் கடிச்சு போகுது, வீட்டுல அப்பா அம்மா கடிக்க போறாங்க.